வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கணேஷா ஃபெஸ்டிவல்த்து பாருங்கள். காலையில் 6 மணிக்கு வந்து வாசல் தொழுக்கி பெருக்கி கோலம் போட்டாச்சு. கோல வேலை முடிஞ்சிச்சு, இனி கணேஷ வேலை போய் பார்க்கலாம். பாருங்கள், கணபதி எத்தனாந்துட்டோம். கணபதி எத்தனார போயிருந்தாலும் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். செகண்ட் வீடியோ கணபதி எத்தனாந்து நம்ம சந்தனம் வச்சிடலாம். பிரசாதம் பண்ணியிருந்தெல்லாம் கூட அந்த வீடியோவில் இருக்கும், பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள். பாருங்கள் கணபதி இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா சந்தனம் வச்சாச்சு, காது குவிச்சிக்கலாம். தலப்பா கூட்டுட்டுமே. தலைப்பாக்கு வச்சாச்சு. இப்போ குங்குமம் வச்சுக்கலாம். காலையில் 10 மணிக்குள்ளே பூஜை பண்ணணுன்றதுனால முடிஞ்ச பிரசாதம் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லேட் ஆகிடும் இல்லையா. பாருங்கள் பொட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கணபதிக்கு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது கணபதி. பாருங்கள் மாலை போட்டாச்சு கணபதிக்கு, எல்லாம் கட்டியாச்சு. இப்போ அவருக்கு பிடிச்சமான பூ மாலை போட்டாச்சு, எல்லாம் ரெடியாச்சு. இப்போ வழுக்கு ஏற்றிட வேண்டியதான். எங்கள் வீட்டு கணேஷா எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நான் பண்ணியிருக்கேன், ஏதாவது தப்பாக செஞ்சுருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் வீட்டு கணேஷா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வழக்கு ஏற்றியாச்சு. வழக்கு கூட ஒற்றைப்படையிலேயே வரணும். இப்போது தீபாரணை காட்டிடலாம். தீபாரணை காட்டியாச்சு கணபதிக்கு. எங்கள் பசங்கள்லாம் வீந்து கும்பிட்றாங்க, அதையும் காட்டுறேன் அப்புறமா. நாங்கள் இந்த வருஷம் வைக்கிற கணபதி வர வருஷம்தான் தண்ணியில் கரைப்போம். போன வருஷம் கணபதி வீட்டில் இருக்குது, அதை இந்த வருஷம் கரைச்சிடுவோம். ஒவ்வொரு வருஷம் வீட்டில் வச்சுட்டு மறு வருஷம் கரைப்போம். இந்த வருஷம் வைக்கிற கணேஷா கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால். பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் காட்டுறாங்க தீபாவளி. எல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள் சுண்டல், ஸ்வீட் பொங்கல், தயிர் சாதம் இது வரைக்கும் தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு சீக்கிரமாக 10 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் கொல்கட்டா வடை செஞ்சு வச்சு படித்து பூஜை பண்ணியாச்சு.
பார்த்தங்க கணேஷாவை. நெக்ஸ்ட் அந்த கணேஷாவையும் காட்டுறேன். இந்த வருஷம் கறிக்க போகிற கணேஷாவை பார்த்துக்கினீங்களா கணபதியை பார்த்தீங்களா? வடை கொழுக்கட்டை எல்லாம் வச்சாச்சு. கணபதிக்கு தேவையான பிரசாதம் ரெடி. இந்த வேட்டியெல்லாம் பூஜை ரூம்லேயே வச்சிட்டோம். போன வேட்டியெல்லாம் எங்களுக்கு பூஜை ரூமெல்லாம் ஜாகா இல்லை. இந்த வேட்டி இருக்கிறதுனால இங்கேயே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் பூஜை பண்ணியிருந்து அங்கே பாருங்கள் இன்னொரு கணேஷ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அது இன்றைக்கி கறிக்க வேண்டிய கணேஷா. இது வர வருஷம் கறிப்போம். பார்த்துங்க எங்கள் வீட்டில் பிள்ளையாரு வச்சுருக்குறோம். மனையில் அங்கே ஒரு ரெண்டு விளக்கு வச்சுருக்கோம். சின்ன பிள்ளையார் ஒன்று, இங்கே ஒரு மூணு விளக்கு, கீழே ஒரு நாலு விளக்கு. இந்த பிள்ளையார் தான் நாங்கள் இந்த வருஷம் கரைப்போம். இது போன வருஷம் வச்ச பிள்ளையார். இந்த பிள்ளையார வர வருஷம் கரைப்போம். ரெண்டு வீடியோ ஒன்றா போட்டால் ரொம்ப லாங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு போர் அடிக்கும்ன்றதுனால ரெண்டு வீடியோவை பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு எங்கள் வீட்டு கணபதி எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கணபதி கோயில் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்தோம். வந்த பிறகு பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இது ஈவினிங் எடுத்துருந்து அதுக்குள்ளே எங்கள் பசங்க எல்லாம் கழிச்சிட்ருப்பாங்க. வாண்டுங்க ரெண்டும் இது பூஜா ரூமில் இருக்கிறதுனால சும்மா இருக்காங்க. வெளியே இருந்தால் இந்நேரம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் அவங்க வாய்க்குள்ள இருக்கும். கணேஷா பண்டிகை முடிஞ்சது எங்களுக்கு. எங்களுடைய கணபதி பூஜை எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எங்கள் வீட்டு ராணியம்மா கும்பிட்றாங்க. பாருங்கள் அவங்க அப்பா சொல்லித்தராங்க தோப்பு காரணம் போடுறதுக்கு. போட்டாச்சு. இது ஈவினிங் கும்பிட்றாங்க பாருங்கள். அது காலையில், இது ஈவினிங். ரெண்டு பேரும் போடுறாங்க பாருங்கள். சரியான வாண்டுங்க ரெண்டும். போட்டாச்சு, சுஸ்தாயிடுச்சு அதுக்குள்ளே எங்கள் பொண்ணுக்கு. பாருங்கள் அவன் இழுக்கிறான், இழுத்துட்டு திரும்பி கும்பிட சொல்கிறான். அவ்வளோதான், எங்களுடைய கணேஷா பண்டிகை முடிஞ்சிச்சு. எங்களுடைய கணேஷா பண்டிகை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள்.